हलो फ्रेंड्स, 2023 ईपीएल मैच इी कटते इनकी नम्बर वीडियो को चेन्नई सूपर किंग अणी प्ले आफ वाई क्वालिफायर चेन्न विषय पड़नुमे डेली मैच चेन्नई प्ले आफ वाई बेन स्टोक सीएसके अणिले बेन स्टोक डेल्ली मैच विला वाई अभी पता रोम डीटेल पाकपर अभी नम चल्क नबर मरकाम चल सब्सक्रेबी आल अभी बेल क्लिक पड़ेंगे अब नम क्रिकेट न्यूस उड़न वह सर 2023 ईपीएल मैच तरह नलोरबड़ी सीएसके अणी 13 विटिका वेट पड़ा अंदी मे 20 हिंदी ने 30 மணி கி டெல்லி கூட டெல்லியோட மைதானத்துல சிஎஸ்கே மோதுறாங்க இந்த போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணியில பென் ஸ்டோக் இருக்க மாட்டாரன்ற தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே இந்த போட்டி தொடங்கிறதுக்கு முன்பே பென் ஸ்டோக் சிஎஸ்கே க எதிரா விளையாடுவார் பந்து கூட வீசுவார் ஆனா அவர் ப்ளே ஆஃப்க்கு இருக்க மாட்டார் அதாவது லீக் போட்டிகள்ல மட்டும் தான் பென் ஸ்டோக் விளையாடுவார் ஆசஸ் தொடர் நடக்கதனால அவர் ப்ளே ஆஃப்ல கலந்துக்க மாட்டார் ப்ளே ஆஃப் நடக்கும்போது அவர் இங்கிலாந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே போல தற்போது வெளியான தகவல் படி பென் ஸ்டோக் டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் விளாண்ட முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது சிஎஸ்கே விளாண்டதுக்கு பிறகு நேரடியாக அங்கேருந்து இங்கிலாந்து போக போகிறார் சிஎஸ்கே நீ ப்ளே ஆஃப் போனாலும் ஃபைனல் போனாலும் பென் ஸ்டோக் சிஎஸ்கேனில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் தற்போது வெளியாகிருக்கு பென் ஸ்டோக் இன்ஜுரி காரணமாக இந்த சீசனில் 2 கம்மியாக தான் விளாண்டுருக்கார் ஆனால் ப்ளே ஆஃபில் கண்டிப்பாக எம்எஸ் தோனி பென் ஸ்டோக்கை யூஸ் பண்ணுவார் கண்டிப்பாக ஃபைனலில் பென் ஸ்டோக் பெரிய சம்பவம் பண்ணுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் லீக் போட்டிக்கு பிறகு சிஎஸ்கேல விளையாட மாட்டார்னு தகவல் வெளியாக இருக்கிறத கேட்ட ரசிகர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணிக்கு வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பு கேகேஆருக்கு எதிரான மேட்சில் பிரகாசமாக இருந்தாலும் அந்த மேட்சில் தோத்ததுக்கு பிறகு சிஎஸ்கே அணி ஃப்ளே ஆஃப் போகாமல் போகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு ஸோ முதல் அணியாக தற்போது குஜராத் அணி ப்ளே ஆஃபில் தகுதி ஆயிட்டாங்க தற்போது அடுத்த 3 இடத்துக்கு தான் போட்டி இந்த 3 இடத்தை பிடிக்க சிஎஸ்கே மும்பை லக்னோ ஆர்சிபி ஆர்ஆர் கேகேஆர் பஞ்சாப்னு 7 அணிகள் போட்டி போட்டுட்ருக்காங்க அதில் சிஎஸ்கே அணியும் ஒன்று சிஎஸ்கே அணி என்ன தான் தற்போது 13 மேட்ச் விளாண்டு 7 வெற்றி 5 தோல்வி 15 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்துல இருந்தாலும் டெல்லிக்கு எதிரான மேட்சில் சிஎஸ்கே ஜெயித்தாதான் அந்த அணி பிளே ஆஃப்குள்ளவே போகும் அதுலேயும் சிஎஸ்கே அணி டெல்லிக்கு எதிரான மேட்சில் ஜெயித்தாலும் மும்பை அணி அப்படி இல்லைனா லக்னோ அணி அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயித்தா 2வது இடமும் பறிபோகும் இதனால் குவாலிஃபையர் ஒன்றில் சிஎஸ்கே அணி விளையாடாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ தற்போது சிஎஸ்கே அணி ஃப்ளே ஆஃப்புக்கு போகணுன்னா டெல்லிக்கு எதிரான மேட்சில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஸோ அப்படி ஜெயிச்சு சிஎஸ்கே அணி 2வது இடத்தை தக்க வைக்கணும்னா மும்பை அணி அடுத்து வரக்கூடிய 2-1 தோக்கணும் அதே போல் லக்னோ அணி வரக்கூடிய 2-1 மேட்ச் தோக்கணும் அப்போ தான் சிஎஸ்கே அணி பாயிண்ட் டேபிளில் டெல்லிக்கு எதிரான மேட்சில் ஜெயித்தாலும் குவாலிஃபையர் 1 தகுதியாக முடியும் பாயிண்ட் டேபிளில் 2வது இடம் பிடிக்க முடியும் இல்லையும் சிஎஸ்கே அணி டெல்லிக்கு எதிரான மேட்சில் தோத்தா சிஎஸ்கே அணிக்கு பெய்ய வாய்ப்பு பறிபோகும் அது எப்படின்னா சிஎஸ்கே அணி 15 புள்ளிகள் வச்சுருக்காங்க ஆனால் 16 புள்ளி இருந்தால் தான் ப்ளே ஆஃப் வாய்ப்பை வந்து இந்த சீசனில் தக்க வைக்கிற மாதிரி இருக்குது அந்த 16 புள்ளி இருந்தாலும் 2 பார்க்கணும் ஸோ சிஎஸ்கே அணி டெல்லிக்கு எதிரான போட்டியில் தோத்தா 15 புள்ளி தான் இருக்கும் இதனால் சிஎஸ்கே அணி இதனோட ப்ளே ஆஃபுக்கு போகாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது இதனால் டெல்லிக்கு எதிரான மேட்சில் சிஎஸ்கே அணி அதிக 2 அடிப்படையில் ஜெயிச்சு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்காங்க அதுவும் பென் ஸ்டோக்கும் சிஎஸ்கே விட்டு போகிறதுனால சிஎஸ்கே அணி ப்ளே ஆஃப் போனாலும் ஃபைனல் வரையும் போய் கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டெல்லிக்கு எதிரான மேட்சில் ஜெயிச்சு சிஎஸ்கே அணி ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்களா அப்படி ப்ளே ஆஃப்குள்ளே போனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஃபைனல் வரையும் போய் கோப்பையை இந்த வருடம் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்